ஸோ ஹே கேஸ் வெல்கம் டு நீ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா இஷ்குன்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் அண்ட் படத்துக்குள்ள பொறுத்தவரை நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இது ரொம்பவே சூப்பரான படம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ரெண்டு லவ்வர்ஸை காட்டுறாங்க அதில் அவரோட பேர் வந்துட்டு சச்சிதானந்தன் சச்சின்னு கூப்பிடுவாங்க அண்ட் அவங்களோட பேர் வசுதா இவங்க ரெண்டு பேரும் நைட் நல்லா ஃபோன் பேசிக்கிறாங்க அண்ட் அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா நம்ம சச்சி இருக்காருல அவரோட சிஸ்டருக்கும் கல்யாணம் ஆகும் போதா அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து உன்னோட கல்யாணம் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் யூராக போதா வசுதா கூட சேட் பண்ணிகிட்ருப்பார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கையிலேயே பேசுவார் என்ன சொல்கிறாங்கன்னா நான் யாராச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அதுக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்கும்னு அவங்க அம்மா கையில் கேட்பாரு அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி நீ யார் லவ் பண்ண போகிறோன்னு கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஃபேமிலியை அண்ட் அதுக்கப்புறம் அவரோட சிஸ்டரையும் கூப்பிட்டு வெளியே போவார் வெளியே போய்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு இவர் தனியாக வருவார் வந்து இவரோட பைக் ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு அண்ட் இவரோட ஃப்ரெண்டு அங்கே காரில் வருவார் அவர் கூட ஏறி போவார் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டையும் அவரோட வீட்டில் விட்டுவிட்டு அவரோட காரை எடுத்துப்பார் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருன்னா அன்றைக்கி தான் வசுதாவோடய பர்த்டே அதனால் அவங்க கூட செலிப்ரேட் பண்ணலான்னு வராரு அண்ட் அவங்களோட அம்மா கையே நான் போயிட்டு வரேன் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அப்புறம் வசுதாவையும் பிக் பண்ணிப்பார் அவங்களும் ஹாஸ்டலுக்கு கால் பண்ணி என்னால் இன்றைக்கி வர முடியாது நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன் வர நாளைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அண்ட் இவங்க ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவாங்க அப்போ தான் என்ன ஆகும்னா ஒரு நபர் வசுதாவே பார்த்துட்டே இருப்பார் அதுக்கு தான் சச்சி என்ன பண்ணுறேன்னா அவரை போய் மிரட்டி டாங்கருந்து வந்துருவாங்க ரெண்டு பேரும் அண்ட் அதுக்கப்புறம் ஷாப்பிங் போய் ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு லாங் டிரைவ் போவாங்க அப்போ தான் நம்ம சச்சியை என்ன பண்ணுவார்ன்னா வேலை காட்ட ஆரம்பிப்பார் எனக்கு ஒரு கிஸ் வேணும் அப்படின்னு கேட்பார் அவங்களே இதெல்லாம் ரோட்லேயே அடை கேட்பாங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க இது அவர் கேட்டுரும் அதனால் இவர் என்ன பண்ணுறதுனா ஒரு ஹாஸ்பிட்டலோட பார்க்கிங்க்கு கூப்பிட்டு வர்றாரு ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணார்னா அவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தோம் அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலோட பார்க்கிங் ரொம்ப பெருசாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு வருவார் அப்புறம் நம்ம ஆலம் பயங்கர நர்வஸாக இருப்பார் அதனால் என்ன பண்ணுவாருன்னா நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி வாங்கிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு வருவார் வந்ததுக்கப்புறம் வசதாவும் எப்படியோ பேச்சை மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவாங்க அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார்னா இன்றைக்கி கிஸ் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி அடம் பிடிப்பார் அவங்களும் சீட்டு மாதிரிலாம் உட்காருவாங்க இவர் விடவே மாட்டார் இவங்களும் சரி கண்ணை மூடி கொடுத்து தொலைகிறேன்னு கொடுப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணத்துலேயே வாங்கிப்பார் அப்புறம் இவரை சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவார் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இரு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க கிஸ் அடிக்கும் போது என்ன ஆகணும்னா ஒருத்தர் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டே இவங்களை பார்த்துட்டு வருவார் அப்புறம் சச்சியம் காரை விட்டு வெளியே வந்து யார் நீங்கள் எதுக்காக வீடியோ எடுக்கிறீங்க வீடியோ மரியாதை டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அண்ட் அவரும் என்ன சொல்வார்னா நான் போலீஸ்ரா போலீஸ்களே இந்த மாதிரி பேசுவான்னு கை ஒங்குவார் அண்ட் அவரோட பேர் ஆல்வின் ஆல்வினோ என்ன பண்ணுவார்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சார் மாட்டி சார் அந்த கேஸ் தான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவார் அண்ட் அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் வயசானவர் ஒருவர் அவரும் போலீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சச்சிகையில் சொல்லுவார் அண்ட் அவரும் யார் நீ எங்கேருந்து வர உன்னோட பேர் என்ன என்ன வேலை பார்க்குற அப்படின்லாம் கேட்பாரு நம்ம சச்சியம் சொல்லுவார் அண்ட் இந்த போலீஸ் இருக்கார்ல அவரும் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவார் அண்டு வந்த போலீஸாக என்ன பண்ணுவார்னா அவர் கூட்டிகிட்டு போய் இங்கே பாருக்கு வரையே காசை வாங்கிட்டு இந்த பசங்களை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஆல்வினோ சரின்னு சொல்லுவார் அப்புறம் சச்சே இந்த வயசான போலீஸ் இருக்காருல அவரு கேள்வி சார் நாங்கள் போகணும் சார் இனிமேல் இந்த தப்பை நாங்கள் பண்ணவே மாட்டோம் இனிமேல் இந்த பக்கமே நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம் நாங்கள் உடனே போகிறோம் அப்படின்னு சொல்லுவார் அந்த போலீஸும் சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் சார் அந்த போலீஸ் கையில் சொல்லணுமே அப்படின்னு நம்ம சச்சியை கேட்கும்போது நான் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சச்சியும் கார் எடுத்துகிட்டு போது இந்த ஆல்வின் கரெக்டாக பிடிச்சிடுவார் பிடிச்சி என்ன பண்ணுவார்னா காரோட சாவியை எடுத்துருவாரு எவ்வளோ தைரியம் தான் நான் பார்த்துட்டு போதே கிளம்பி போவோம் ஒழுங்காக கதவு தோறன் நம்ம வசுதா கையில் பேச ட்ரை பண்ணுவார் நம்ம சச்சியம் தடுப்பார் சரி நாங்கள் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஆல்வினும் கேட்பார் சச்சியும் எதுவும் சொல்ல மாட்டார் அப்போ தான் ஆல்வின் என்ன கேட்குறாருனா கட்டி பிடிச்சிட்டு இருந்தியா முத்தம் கொடுத்தியா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரு நம்ம சச்சியும் எதுவுமே சொல்ல முடியாமல் தலையாட்டிகிட்ருக்காரு அண்ட் அப்போ தான் அந்த வயசான போலீஸாக ஆல்வினை கூட்டிகிட்டு வந்துடுறாரு கூட்டிட்டு வந்து சீக்கிரமாக காசை வாங்கிட்டு அந்த பசங்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாரு அண்ட் அப்போ தான் அந்த இடத்துக்கு இன்னொரு நபர் குடிச்சிட்டு வந்திருப்பாரு அப்போ தான் என்ன பண்ணுவார்னா ஒன்றும் நடக்கலை ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்ட்டு நான் ஒரு தூரத்துலேருந்து அனுப்பி விட்டுருவாரு அதுக்கப்புறம் நம்ம சச்சி கையிலேயே சரி எவ்வளவு வச்சிருக்கா அப்படின்னு கேப்பாரு சச்சியா ஃபைவ் தௌசண்ட் இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாரு இன்னும் காசு வேணும்னாலும் நான் இருந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிடுவாரு இவங்களும் சரி ஏடிஎம் பக்கத்தில் தான் இருக்கு கார்ல ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் என்ன பண்ணுவாருனா வசுதா இருக்கிற பேக் சீட்டுக்கு போய் உட்காருவாரு நம்ம சச்சியும் தடுப்பாரு அப்போ இந்த வயசான போலீஸாக என்ன பண்ணுவார்னா அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் நீ தயவு செஞ்சு வண்டி எடை அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம சச்சியை ஆல்வின் கீழே வந்து சாவியை வாங்கி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏடிஎம் போவார் ஏடிஎம்ல எவ்வளோ சார் எடுக்கணும்னு நம்ம சச்சியம் கேட்கும்போது இந்த வயசான போலீஸ் எக்ஸ்ட்ரா ஃபைவ் தௌசண்ட் எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சச்சியும் ஏடிஎம் போய் பார்த்தா ஏடிஎம் சர்வீஸ்லேயே இருக்காது அப்புறம் வந்து இவங்க கையில் ஏடிஎம் வேலை செய்யல சார் அப்படின்னு சொல்லுவார் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரிட்ஜி தண்ணா இன்னொரு ஏடிஎம் இருக்கு அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்கள சொல்லிடுறாங்க போகிற வழியில பாட்டு பாடுன்னு நம்ம சச்சியும் சொல்கிறாங்க அவரும் பாடுற நிலமையிலையா இருக்கார் எதுவுமே வாயில வார்த்தையே அவருக்கு அண்ட் இவங்க ரெண்டு பேரும் தப்பு தப்பான வார்த்தையை போட்டு அசிங்கசியமாக பாடுறாங்க பாட்டு அண்ட் இந்த ஆல்வினா காரை நிறுத்த சொல்லிவிட்டு யாருனா குடிச்சிருக்கீங்களான்ட்டு வசுதாவை செக் பண்ணுறாரு ரொம்பவே தப்பு தப்பாக பிஹேவ் பண்ணுறாரு அண்ட் அதுக்கப்புறம் காரை விட்டு வெளியே வந்து ஒன் பாத்ரூமோ போகிறாரு அப்போ தான் நம்ம சச்சிக்கும் ஃபோன் வருது ஃபோனையும் இவர் பிடுங்கி வச்சுக்கிறாரு அண்ட் சச்சிக்கையிலையும் வசூதாவை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறாரு அவளை எங்கே பிடிச்ச எவ்வளோ ரேட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறாரு அப்புறம் கார் ட்ரைவரையும் தோறது நம்ம வசுதாவோட பேக்கையும் செக் பண்ணுறாரு எங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாரு அவங்க கையில் நம்ம சச்சிக்கும் பயங்கரமாக கோவம் வந்தது உடனே அவர் தள்ளிவிட்டு அடிக்க போகிறாரு அண்ட் நம்ம வசதாக கேள்வி நம்ம போலீஸ் ஸ்டேஷனே போயிடலாம் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்கள வேணாம் சச்சி வீடு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும் நம்ம இவங்க கேள்வி முடிச்சுட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் இந்த ஆல்வினும் நம்ம சச்சியை போட்டு அடிக்கிறான் அண்ட் அங்கே பப்ளிக்லாம் வராங்க உடனே சண்டையை நிறுத்திடுறாங்க அண்ட் இந்த வயசான போலீஸ் இருக்கார்ல அவரும் ஆல்வினை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாரு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு காசை வாங்கிட்டு இவங்களை அனுப்பிவிடு போலீஸ் யார்னால் வந்தால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் போலீஸே இல்லை போலீஸ் மாதிரி நடிக்கிறாங்க அண்ட் இந்த கேப்பில் சச்சியும் வசுதா கே சரி வசுதா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கார் எடுக்க ட்ரை பண்ணுறாரு அண்ட் அப்போ தான் அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டார்ச் அடித்து நீங்கள் யார் எதுக்கு அங்கே இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அண்ட் இவங்களை விட்டு தள்ளி பேசிகிட்டு இருந்த ஆல்வினா அந்த வயசானவரும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாங்கள் இப்போ கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது திரும்பக்காரன் நிறுத்த சொல்றாங்க அண்ட் நம்ம சச்சின் நிறுத்துறாரு அப்போ தான் ஒரு ஆட்டோக்காரர் சம போதையில் வந்திருக்காரு வந்து ஆல்வின் கேள்வியும் என்னென்னவோ பேசுறாரு அண்ட் அந்த வயசானவரும் ஆல்வீனும் சேர்ந்து எடுத்ததோ பேசி அவங்கள சமாளிச்சா அங்கிறத அனுப்புகிறாங்க அப்புறம் இந்த ஆல்வீனும் நான் வசூதை தனியாக விசாரிக்கணும் நீங்கிறது போ அப்படின்னு சச்சி கையில சொல்கிறாரு அண்ட் நம்ம சச்சியம் நான் இங்கேயே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அந்த வயசானவரும் நம்ம சச்சியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாரு ஒன்றும் பண்ண மாட்டார்ப்பா சரி உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு நம்ம சச்சியம் பயங்கரமாக ஃபக்டப் ஆகிடுறாரு இதுதான் சார் என்னோடய பேர் நான் இங்கே தான் சார் வேலை பார்க்குறேன் இந்தாங்க சார் என் ஐடி கார்டு கூட பாருங்கன்னு தராரு அண்ட் அப்போ தான் பார்த்தா திறந்து வச்சுட்டு இருந்த கார்க்கு அதை மூடுது உடனே நம்ம சச்சியம் ஓடி போகிறாரு கார்கிட்ட அண்ட் இந்த ஆல்வினும் சிரிச்சிட்டே வெளியே வரோம் உள்ளே போய் பார்த்தா வசுதான் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம சச்சியம் ஏன் வசுதா அழுவுறன்னு கேக்கும்போது அவங்க தான் இருக்காங்க அண்ட் இந்த ஆல்வின் என்ன சொல்றானா இவ இவ்ளாலும் நல்லா தான் இருந்தா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அழுவுரா அப்படின்னு சொல்றாரு இவ்வளோ ஒழுங்கா சிரிக்கவே அப்படின்னு நம்ம சச்சி கைல சொல்றான் அண்ட் சச்சியும் என்ன நம்ம பண்றாங்க தயவு செஞ்சு சிரி வசுதா அப்படின்னு சொல்றாரு அவங்களும் உங்க அழுகையை தொடச்சுக்கிறாங்க அண்ட் இந்த வயசானவரும் போதும் போதும்பா இதுக்கு மேல எனக்கு காசு கிடைக்காதுன்னு அப்படின்ட்டு நான் ஆல்வின் கையில் சொல்லிட்டு நான் உடனே இங்கேருந்து போறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு அண்ட் ஆல்வினும் நம்ம சச்சி கே என்ன சொல்கிறோன்னா சரி இங்க இருந்து போங்க அதுக்கு முன்னாடி நீங்க எதுனா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ல இல்லை ரொம்ப நேரம் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு நம்ம சச்சியம் இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப லேட் ஆகிடுச்சுல வேணா ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாரு அதுக்கும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு பசிக்குது வா பக்கத்தில் தான் கடை போய் எதுனா வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போனால் அங்கே வெறும் வாழைப்பழம் மட்டும் தான் இருக்கு அண்ட் வாழைப்பழம் கொஞ்சம் ஜூஸையும் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு நம்ம சச்சி தான் பில் பே பண்ணோம் அண்ட் அதுக்கப்புறம் ஆல்வினோ காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்றோம் சாப்பிடும்போது தான் சச்சிகையில் அவ்வளோ சாப்பிட சொல்லு அப்படின்ட்டு வசூதா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவன் வாங்கி சாப்பிட்றான் ரொம்பவே தப்பான ரியாக்ஷன்லாம் கொடுக்குறான் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம சச்சியோட ஃபோனையும் சாவியும் கொடுத்துட்டு நம்ம சச்சி கீழே காசும் வாங்கிட்டு அண்ட் அவரோட ஃபோன் நம்பரும் வாங்கிட்டு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அண்ட் அதுக்கப்புறம் வீடியோ காலில் ஆகுது நம்ம சச்சியும் வசுதாவை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க ஹாஸ்டலில் விடுறாரு விடும்போது தான் நேற்று டோரை சாத்திட்டு அவன் என்ன பண்ணா அப்படின்னு நம்ம வசுதா கீழே கேட்குறாரு அவங்களும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் நல்லா இருக்கலான்னு கூட கேட்காம நீ இதை தான் கேட்பியான்ட்டு கூச்சிட்டு போகிறாங்க அண்ட் சச்சியும் நான் ஒரு ஆம்பளை எனக்கு இந்த விஷயம்லாம் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க கீழே கோபமாக கேட்குறாரு அவங்களும் நேற்று ஆம்பளை மாதிரியே நடந்துக்கலையடா அப்படின்னு கேட்குறாங்க சச்சிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அண்ட் வசுதாவும் சாரி கேட்குறாங்க அவர் அங்கேருந்து போயிடுறாரு அண்ட் வசுதாவும் கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் வசுதாவும் சச்சிக்கு கால் பண்ணி பேசலான்னு ட்ரை பண்ணுறாங்க அவர் இவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அவருக்கு நடந்த இந்த இன்சிடெண்ட் மட்டும்தான் மண்டையில் ஓடிட்டே இருக்கு அவரும் என்ன பண்ணுறாருனா கார் எடுத்துகிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வராரு தான் பார்த்தா இந்த ஆல்வின் இருக்கானா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்னு இவருக்கு தெரிய வருது சச்சியும் அதுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் போய் காரை நிறுத்திடுறாரு அண்ட் இந்த ஆல்வினா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே நடந்த இன்சிடென்ட்டை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கான் அப்புறம் தான் சச்சியோட காரையும் பார்க்கறான் அதுக்கப்புறந்தான் அவர் கிட்டேயும் வந்து பேசுகிறான் என்னடா சேஃபாக போயிட்டியா வீட்டுக்கு நான் அத்தனை வாட்டி கால் பண்ணனே நீ ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேஷுவலாக பேசுகிறான் சரி இங்கே என்ன சீன் கிரியேட் பண்ண வந்தியா ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடிப்பா அப்படின்னு சொல்கிறான் நம்ம சச்சியும் கிளம்பாதான் அங்கேயே இருக்காரு அண்ட் இந்த ஆல்வினோ மிரட்டி அனுப்புகிறான் அவரை அப்போதான் நம்ம சச்சியோ இந்த வயசான நபர் இருக்காருல்ல அவரை பார்க்கறாரு அவர் ஒரு டெய்லராக இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சச்சியோ காரை எடுத்துகிட்டு ஆல்வீனோட வீட்டுக்கே போய் ஆல்வின் இருக்காரா அப்படின்னு அவரோட ஒய்ஃபேல கேட்குறாரு அவங்கள வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க அண்ட் நம்ம சச்சியோ ஃபோனில் சார்ஜ் இல்லை நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவங்கள ஃபோன் பண்ணி தராங்க உடனே கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ஆல்வின் வரவரே அவரோட வீட்லேயே வெயிட் பண்ணுறாரு அண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப்குள்ளேயே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு அவங்களும் இருங்க டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டீ போட போகிறாங்க அப்போ தான் ஆல்வினோட பொண்ணையும் பார்க்குறான் அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அந்த பொண்ணுக்கு ஆல்வனோட முகத்தையே வரைஞ்ச கேலி பண்ணுற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுக்குறாரு அண்ட் அப்போ தான் ஆல்வீனோட ஒய்ஃபும் டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க இவர் டீயை கீழே கொட்டிடுறாரு அவங்கள க்ளீன் பண்ணாதீங்க நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவரோ க்ளீன் பண்ணி சின்னதாக காயம் வந்துடுது இவரோட கையில் அப்புறம் அவங்களோட பொண்ணு கையிலேயே சொல்லி ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டே எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அந்த கேப்பில் தான் என்ன ஆகுதுன்னா சச்சியோட ஃபோன் அடிக்குது ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு இவங்களும் கேட்குறாங்க அதுக்கு தான் சச்சியை என்ன சொல்கிறேன்னா சார்ஜ் கொஞ்சம் தான் இருக்குது அதுனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் ஆல்வினோட ஒய்ஃபுக்கும் அப்போத்துலேருந்தே சச்சி மேல லைட்டாக டவுட் வருது அப்புறம் சச்சியா அவங்க பின்னாடியே போய் பேச்சு கொடுத்துட்டு பின்னங்க அதை சாத்திடுறாரு அவங்க சமைச்சு வச்ச ஃபுட்டையும் சாப்பிட்றாரு அவங்களுக்கும் என்னடா இவன் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கானேன்னு தோணுது அண்ட் ஆல்வியோட ஒய்ஃபா அவங்களோட ஃபோனை தேடிட்டு இருப்பாங்க அது நம்ம சச்சி கேள் தான் இருக்கும் அவங்க கையிலேயே நீங்கள் என்னோட ஃபோனை திரும்ப தரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் என்ன சொல்றாருனா பாருங்க கையில் ஐஃபோன் இருக்கு நான் எதுக்கு உங்களோட ஃபோனெல்லாம் எல்லாம் எடுக்க போறேன் அப்படின்னு காட்டுவார் வேணும்னா உங்க நம்பர் சொல்லுங்க நான் வேணா கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாரு அண்ட் அவங்களோ இல்லை உங்கள் தான் என்னோட ஃபோன் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சார்ஜ் இல்லைன்னு சொன்னேன் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இல்லைன்னா இப்போ ஃபோன் பண்ணி தரேன்ற உங்க கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் நான் எதுக்கு இங்க எடுக்க போறேன் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு சரி வெளியே போ அப்படின்னு வெளியே துரத்தி விடுவாங்க அப்போதான் கரெக்டாக ஆல்வின் அவரோட வீட்டுக்கு வருவார் நம்ம சச்சியை பார்த்துதான் செம ஷாக்கா அண்ட் ஆல்வினோட ஒய்ஃபும் இவர் யாரு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அண்ட் நம்ம சச்சியா சரி நான் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆல்வீனும் ஒன்றும் தவிர ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லுவார் அண்ட் நம்ம சச்சியே இல்ல என்னால வெளியே போக முடியாது அப்படின்ட்டு அவங்க வீட்டிலே உட்காந்துப்பாரு நம்ம சச்சியை இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் என்னை பார்த்து எதுக்கு சார் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆல்வினோ உன்ன பார்த்து நான் எதுக்கிட்டா பயப்படணும் அப்படின்னு கேட்குறாரு ஆல்வினோ வெளியே போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு நம்ம சச்சியோ போவாதான் அங்கே தான் இருக்காரு ஆல்வினோ கோவப்பட்டு சச்சையை போட்டு அடிக்கிறாரு நம்ம சச்சியும் ஆல்வினோட ஒய்ஃப்கெல்லாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தானே பேசணும்னு கேட்டேன் பேச விடாமல் அடிச்சுட்டே இருக்கீங்களேன்னு கேட்கிறாரு அண்ட் அவங்களும் தான் பேசணும்னு வந்தல பேசி தொலை அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஆல்வினோட ஒய்ஃபும் யார் இது எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க ஆல்வினா என்ன சொல்றாங்கன்னா யார் வந்தாலும் நீ உள்ளே சேர்த்து உட்கார வைப்பியா அப்படின்னு கேட்குறாரு யாரும் நான் கூப்பிட்டு உக்கார வச்சேன்னா உங்கள் பேரை சொல்லிட்டு தான் அவன் வந்தான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க அண்ட் நம்ம சச்சியும் ஆல்வியினோட குழந்தையை பார்த்து சரி பயப்டுடாத நான் அங்கிள் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு அப்போ தான் பார்த்தா வெளியே பெரிய திருவிழாவே நடந்துகிட்ருக்கேன் அண்ட் நம்ம சச்சியை என்ன பண்ணுறாருனா வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தானே பேசணும்னு சொன்னேன் நான் எதுவுமே இன்டீசென்டாக கூட பிகேவ் பண்ணல உங்கள் யார் கையிலையும் அதுக்கு போய் என்ன இந்த பண்ணி ரெண்டு வாட்டி அடிக்கிறானுன்னு சொல்லி இருக்கிற தைய மிஷினை தூக்கி ஆல்வினோட தலையிலே அடிக்கிறாரு ஆல்வினோ டேபிளில் விழுந்து கண்ணாடியெலாம் குத்தி பயங்கரமாக அடிபடுது அண்ட் அவரோட ஒய்ஃபையோ திரும்ப தள்ளிவிட்டு அவரோட முட்டிலேயே திரும்ப தையல் மிஷினாலேயே அடிக்கிறாரு அப்போ தான் வெளியே பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கோம் பட்டாஸ் சவுண்டில் இது எதுவுமே கேட்காத அண்ட் டோரையே சாத்திடுவார் அண்ட் ஆல்வினோட குழந்தைய இருக்கிற கண்ணாடி பேச வச்சு மிரட்டுவார் அண்ட் ஆல்வினோ அதை பார்த்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டா ஆல்வின்னா உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தான் நம்ம சச்சியாக என்ன சொல்கிறேன்னா இதுக்கு மேலே நீ என்ன என்ன போகிற ஆல்வின் பேரை கேட்டால் என்ன ஒன்றுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் ஆல்வினோ என்ன சொல்கிறேன்னா உன்னை மட்டும் இல்லைடா அவளையும் சேர்த்து போ வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் நம்ம சச்சியை தோத்துவிட்டீங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கும் போது ஆல்வீனோட ஒய்ஃபுக்கே என்னமோ நடந்திருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்னு தோணுது அண்ட் ஆல்வீனும் சமக்கோவமா இங்கேருந்து நீ போனமா தான்டா போவ அப்படின்னு நம்ம சச்சிவை பார்த்து சொல்கிறாரு சச்சிவம் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல ரெண்டு காலில் நின்று கொரடா நாய் அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் ஆல்வீனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவர் தேடிட்டு அவரோட வீட்டுக்கே வராங்க அண்ட் நம்ம சச்சியாக அமைதியாக இல்லைனா குழந்தைய சாப்பிடுச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே அமைதியாக இருக்காங்க அண்ட் வெளியே இருக்கிற ஆல்வினோட ஃப்ரெண்ட்ஸாக அவரை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க அவர் பண்ணுற விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது அவன் குச்சிக்கு பொம்பல் ட்ரெஸ் போட்டால் கூட அது பின்னாடியே போயிடுவான் வீட்டில் அவ்வளோ அழகாக பொண்டாட்டி வச்சுட்டு அவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நான் அவரோட ஒய்ஃபையும் அசிங்கமாக பேசுகிறாங்க அண்ட் ஆல்வனும் இதை எதுவுமே நம்பாதான் அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அவரோட ஒய்ஃப் கே சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ இங்கேருந்து கிளம்பி போடா அப்படின்னு நம்ம சச்சிகையிலேயே சொல்கிறாரு சரி நான் போயிடுறேன் அதுக்கு முன்னாடி நீ அன்னைக்கு பாடினல அந்த பாட்டை பாட அப்படின்னு கேட்குறாரு சரி அதுவும் வேணாம் என்னை சிரிக்க சொல்லி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் ஆல்வினோட ஒய்ஃபாக என்ன பண்ணுறாங்கன்னா செமையாக கோவப்பட்டு அவளையும் சாவடிச்சிரு என்னையும் சாவடி உனக்கு என்ன வேணுமோ பண்ணு யார் தான் இவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு ஆல்வின் கையில் கேட்குறாங்க என்ன தான் என் புருஷன் உனக்கு பண்ணான் அப்படின்னு நம்ம சச்சு கையே கேட்கறாங்க நம்ம ஆல்வினோ சொல்லி நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி உன்னை நான் நல்லபடியாக தானே வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் உனக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தனே சொல்லி என்ன நல்லபடியா அப்படின்னு கேட்குறாரு அண்ட் நம்ம சச்சியை கார் டூரை சாத்திட்டு நீ அன்னைக்கு என்ன பண்ண அப்படின்னு ஆல்வின் கையில் கேட்குறாரு அண்ட் அவரோட ஒய்ஃப் ஒய்ஃப்களை திரும்ப சொல்கிறேன் இவன் சொல்கிறது எதையுமே நம்பாத அப்படின்னு அவங்களும் இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அன்னைக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் நம்ம சச்சியும் அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு என்ன பண்ண முத்தம் கொடுத்தியா கட்டி பிடிச்சேன்னு அவங்கள வச்சு பண்ணி காட்டுறாரு அண்ட் ஆல்வினும் நான் அவங்க காலில் கூட விழுதுறேண்டா சரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சச்சியும் வந்து அவரோட கார் பக்கத்தில் நிற்கிறாரு அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா நம்ம வசுதா கையில் ஆல்வினும் முத்தம் கேட்டிருக்கான் கேட்டு கிட்ட கிட்ட வந்திருக்கான் அவங்களும் தள்ளி விட்டு அவனை பலாரனை அடிச்சுட்டு இருக்காங்க தான் அன்றைக்கி கார்டு ஒரு சாத்திருக்கேன் அண்ட் நம்ம சச்சியை என்ன பண்ணுறாங்கன்னா வசூதை கால் பண்ணி நான் உடனே உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் அவங்களோட ஹாஸ்டலுக்கோ போய் அவங்கள கால் பண்ணி வர வைக்கிறாரு வர வச்சதுக்கப்புறம் அவங்களை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு வழியிலேயே அவங்க நிறுத்தி எதுக்காக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்கறாங்க அவரோ கார்டுக்கு திறந்து அந்த வயசானவருக்காரில் அவரை கட்டி வச்சுருக்காரு அவரை வெளியே விட்டு அவருக்கு போக காசம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் சச்சியை எப்படி ஆல்வினோட வீட்டை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு எல்லாம் இந்த வயசான ஆளை வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாரு அண்ட் அப்புறம் தான் வசுதா கேலியும் சொல்லுவார் நான் அன்னைக்கு பண்ண வேண்டிய காரியெல்லாம் நீ பண்ணிருக்க உங்கள் பர்த்டேக்கு நான் எந்த கிஃப்ட்டுமே தரலல அப்படின்னு சொல்லிட்டு கார் டேஷ்போர்ட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து தருவார் அவங்களும் அப்போ தான் சொல்லுவாங்க சரி நான் அன்றைக்கி அப்படி நடந்துக்காமல் இருந்தேன்னா நீ என்னை கருட்டி விட்டு போயிட்டுருப்பேன்ல அப்படின்னு கேட்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ரிங்கு போட வரும்போது மிடில் ஃபிங்கரை காமிச்சிருவாங்க அண்ட் அத்தோட இந்த படம் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கே சிவேஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் இந்த மாதிரி படம் நான் எதனா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு வச்சுக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்